ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிவில் துறையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்வப்பட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது பட் வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸினஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்ல வந்து நமக்கு வீடு கட்டுறதுல நமக்கு நிறைய முக்கியமான மெட்டீரியல்ஸ் வந்து தேவைப்படுது எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கி வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னாவே வந்து நமக்கு நல்ல ஏர்னிங்ஸ் வரும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஒரு புதுசாக வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷட்ரிங் மெட்டீரியல்ஸ்ஸாக வச்சுருந்தோம் ஷட்ரிங்கில் பார்த்திங்க அப்படின்னா ஷட்ரிங் சீட்டு காங்க்ரீட் போடுறக்கு முன்னாடி ஒரு தகர சீட்டு மாதிரி இருக்கும் அந்த சீட்டை வந்து மேலே வச்சு அது கீழே ஜாக்கி அப்படிங்கிற ஒரு இது கொடுப்பாங்க இல்லை ஒரு முட்டு கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மரத்துலேயோ முட்டு கொடுத்து காங்கிரீட் வந்து அது மேலே வந்து போடுவாங்க ஸோ அந்த சட்ரிங் ஷீட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீட்ஸ் வாங்கி அதை வந்து ரென்ட்டுக்கும் வந்து விட ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம திண்டுக்கல்ல நிறைய இண்டஸ்ட்ரி போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ அந்த அந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் காட்டுறோம் ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இதில் ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு வாடகைக்கு விடுறதுனால நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து வந்துட்டுருக்கு ஸோ அதை வந்து அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த ஷட்ரிங் ஷீட்டு வாங்கி நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மேஸ்திரியில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து நீங்கள் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா நல்ல காஸ்ட்டுக்கு வந்து போகும் ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நூறு ஷீட் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஷீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினாலு கிலோ வந்து நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதாவது ரெண்டுக்கு மூணு ஷீட் அதாவது ஆறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ரெண்டு அடிக்கு மூணு அடி இல்லை ஒரு சீட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பதினாலு கிலோ வரும் ஒரு கிலோ வந்து நூறுரூபா அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த ஸ்டீல் பிரைஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொண்ணூறுபாய் தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கு கிலோ இருந்துச்சு இப்போ ஸ்டீல் ப்ரைஸ்லாம் ஹைக்கான காட்டி நூறு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நம்ம ஆவரேஜாக ஒரு நூறுரூவா அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இப்போ நூறுரூவான்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு ஷீட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நானூறுரூவா வரும் ஒரு நூறு ஷீட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரும் ஸோ இப்போ இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபாய்க்கு போட்டு இந்த ஒரு நூறு ஷீட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு தான் நம்ம வாடகைக்கு விடுவோம் எப்போவுமே வந்து காங்கிரீட்டிங் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு மாத வாடகையாக தான் கொடுப்போம் ஒரு நாளைக்கு வந்து ஒன்றாறுவா அதாவது ஒரு மாதத்துக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ஷீட்டு ஸோ அப்போ அப்படி கணக்கு பார்க்குறப்போ வந்து ஒரு மா மாதத்துக்கு ஒரு நூறு ஷீட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வந்து நமக்கு வருமானம் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஷீட்டை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு டைம் யூஸ் பண்ணலாம் ஒரு எழுபதாயிரரூவா அறுபதாயிரூவாலேருந்து எழுபதாயிரரூவா உங்களுக்கு என்ன இருக்கும் அதில் வந்து நமக்கு வாடகை மட்டும் வரும் ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் திரும்பி கொடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து நம்ம செகண்ட் சேலுக்கு கொடுத்துக்கலாம் ஸோ அந்த செட்ரிங் மெட்டீரியலை வந்து நீங்கள் திரும்ப ரீசேல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ட்ரைனேஜ் ஒர்க்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ அப்படி எடுக்கிறப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து குறைவாகிடும் நீங்கள் வாங்கினது வந்து ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படின்னா அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கம்மியாக கொடுக்கலாம் இல்லை வந்து ஸ்க்ராப் கொடுத்திங்கனால அவ்வளோ தூரம் போகும் ஏன்னா வந்து ஸ்டீலுக்கு வந்து என்றைக்குமே வந்து நமக்கு காஸ்ட் வந்து அதிகமாக தான் போகுது ஸோ ரீசேல் வேல்யூ இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கம்மியாகும் பட் இதில் வந்து ஒரு செவன்ட்டி தௌசண்ட் வந்து உங்களுக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து நீங்கள் வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மந்த் த்ரீலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நமக்கு லாபா வந்திருக்கும் ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு மாதம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கும் ஸோ அப்படி மாதம் ரெண்டாயரரூவா லாபம் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து ஒரு ஒன் லேக் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக தான் வந்து வருமே தவிர கம்மியாகாது இதுல நீங்க நூறு ஷீட்டுக்கு பதிலாக வந்து நம்ம அதிக ஷீட்ஸ் எடுத்து அதிகமான மற்ற எல்லாத்துலேயுமே வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அந்த ரன்னிங் ஷீட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான லாபம் வரும் ஏன்னா வந்து இதெல்லாம் ஷீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அன்சைஸ்ல இருக்கும் அந்த சீட்ஸ் வந்து அதிகமாக லாபம் வரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாக்கி ஸ்பேன் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ சிவில் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வராம இருக்காது பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு பழக்க வழக்கம் நிறையா பேர் இருக்கணும் ஸோ மேஸ்திரியெலாம் வந்து நிறைய தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சட்டரிங் ஒரு பிஸ்னஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து சம்பாதிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ